ஆச்சலக்குட்டி சின்னடா கோழியை வாட்டிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் எங்கள் வீட்டிலே தான் கோழி வந்துட்டு வளர்க்குறோம். இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி குழம்பு தான். அதனால் இதில் தோலெல்லாம் உரிச்சிட்டு அடுப்பில் போட்டு நல்லா சுட்டுட்ருக்கேன். சுட்டோன்னு அப்பா வந்து வெட்டி கொடுத்துருவார். பாருங்கள், அப்பா வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணி அப்பாவே வெட்டி கொடுத்துருவார். என்னடா புதுசாக நாட்டுக்கோழி அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து கோழி வளர்க்குறோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, அக்காவுக்கு வந்து பாப்பா பிறந்திருக்குல்ல, அதனால் எங்கள் அக்கா வீட்டு சைட்லேருந்து வந்து கறி சாப்பாடு ஆக்கி போடுவாங்க. அது வந்து அவங்களோட இதில் ஒரு சம்பிரதாயமாம். அதனால் வந்துட்டு கறி வாங்கி அவங்க சமைச்சி எங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அக்காவை எங்கள் பாப்பாவை எல்லாம் குளிக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்ணும். ஸோ அப்படி ஒரு சம்பிரதாயம். ஸோ அதுக்காண்டி தான் நாங்கள் வந்து வெட கோழியாக அடிச்சிருக்கோம். இதில் வந்து நிறைய முட்டை இருக்குது. அதுக்கு வந்து வெடை கோழியை தான் அடைக்கணும், அடிக்கணுமாம்மா. நாட்டுக்கோழி வெடை கோழியாக அடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற கோழியே போட்டார். எவ்வளோ பெரிய முட்டை, முழு முட்டையே இருக்கு. முட்டை ஒரு அடித்து போட்டது தானே. ஓடோடு இருக்கு பார்த்தீங்களா, முழு முட்டை, முழு ஓடோடு ஒரு முட்டை. இது முட்டை இன்றைக்கி வந்து பொறிக்க வேண்டியது. நாங்கள் வந்து அந்த கோழியை போட்டோம் பார்த்தீங்களா. போன டைமும் வெடை கோழியை தான் அடிச்சது. பாருங்கள் இதுக்குள்ளே எவ்வளோ முட்டை இருக்குது அப்படின்ட்டு. இதை வந்து அப்படியே நம்ம குழம்புக்குள்ளே போட்டுட்டு வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தண்ணி கலக்கணும். ஆ, தண்ணி வேணும். கலக்கலாம். விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி வாங்கிடாது அப்படின்னா அது. ஏ பாபா, போடுப்பா எடுத்து எடுத்து. சரி, இதுக்குள்ளே போட்டால் அது குடல்லாம் இருக்காது, வேறு க்ளீன் பண்ணது. சரி, கறியை தனியாக போடணும். இதிலே வெட்டி போடுவா தண்ணிக்குள்ளே. ம், ரெண்டு முட்டை வரைக்கும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? எல்லாத்தையும் கழுவி இதையும் அதே குக்கரில் வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பு வேண முடியும். ஸோ அப்பா வந்து எல்லாத்தையும் வெட்டட்டும். வெட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். அதுக்குள்ளே போய் வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். எங்கள் அம்மா உட்காந்து உரிச்சிட்ருக்காங்க, கூட சேர்ந்து நம்மளும் எல்லாத்தையும் உரித்து முடிச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாமே உரிச்சிட்டேன். எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னும் கழுவி ஒவ்வொன்றா தனித்தனியாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். எங்கள் அத்தை எங்கள் அக்காவோட மாமியார் தான் செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு விருப்பமாக என்னென்னு எனக்கு தெரியல, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஹாய் சலபடிஸ், இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன். பாப்பாவுக்கு வந்துட்டு, பாப்பாவுக்கும் சங்கீதாவுக்கும் சாமி கும்பிட்டு சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அவங்க வீட்டிலேருந்து. ஸோ அதுக்கிட்ட வந்திருக்காங்க. என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வெட்டியாச்சு. வெட்டி வெங்காயம், பூண்டு, இஞ்சியெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி தனித்தனியாக வைக்க போகிறோம். வச்சுட்டு இங்கே பண்ணுங்க, சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வேகணும்.
நாட்டுக்கோழி, அதனால் நல்லா வேகணும். குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு இதுக்கு வந்து நான் சின்ன ஸ்பூன்ல ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். மஞ்சள்தூள் போட்டால் நல்லா நல்லது நல்லாவும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து நாங்கள் அடுப்பில் சுட்டனால சீக்கிரம் வெந்துடும் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 6-7 விசில் வரட்டும். 6-7 விசில் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா, நல்லா வெந்திருக்கு. அப்படி வேகாட்டியும் நம்ம குழம்புல போடும்போது கொஞ்சம் வெந்துடும். நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அத்தை போட்டாங்க. இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, தக்காளி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அரைச்ச சின்ன வெங்காயம், இப்போ வந்து தேங்காய் போடுறாங்க. இதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. இது என்ன பொடி அப்படின்னா, 1 ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு, இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்ச பொடி. இது இது வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் கறியை போட்டு இறக்கணும். முடிஞ்சு பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தாளிச்சுட்டுலாம். இதில் என்ன போட்டிருக்கேன், எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் வெங்காய, கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளவுதான், கம்ம கம்மன்னு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. இப்போ வந்து பெப்பர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுட்டு சிக்கனை போட்டுணும். சிக்கன் ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால் கொஞ்சமாக வறுத்திட்டு நீங்கள் வந்து பெப்பரை தூக்கிட்டிங்கன்னா பெப்பர் சிக்கன் ரெடி. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய்.